பன்னிரண்டு ஏழு ஒன்பது பதினொன்னு பாவம் பெண் ஜாதகத்தை கொடுத்திருக்கிறாரு. இவருடைய கேள்வி, மேற்படி தம்பதியினருக்கு குடும்ப சூழ்நிலை எவ்வாறு இருக்கும், கணவனுக்கு தொழில் நிலை எவ்வாறு உள்ளது? இது ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம்னு பெரிய லிஸ்டே கொடுத்திருக்காரு. இப்ப நடக்கிற தசை வந்து, அதாவது இது ஜாதகத்துல லக்ன உபநட்சத்திரம் நாலு எட்டு, ரெண்டாம் பாவம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு, ஏழாம் பாவம் ரெண்டு எட்டு, ஒன்பதாம் பாவம் அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று, பதினோராவது பாவம் நாலு எட்டு பத்து, காரகம் சுக்கரன் அஞ்சு ஏழு ஒன்பது. சரி, கொடுத்துட்டு என்ன கேட்குற, மேற்பண்டு தம்பதிக்கு குடும்ப சூழ்நிலை. இப்போ நடப்பு தசாநாதன் வந்து சனி சந்திர தசை, மனைவியோட ஜாதகத்தில் ஐந்து ஒன்பதும் காமிக்கிறதால மூணு ஐந்து ஏழுங்கிறது, மூணு ஒன்று மூணு ஏழுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரி லைனில் ஒர்க் பண்ணார்னா அவருக்கு தொழில் சிறப்பாக இருக்கார். அதாவது தொழில் எப்படி இருக்கணும்னு பார்க்கும்போது, நம்ம என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழிலுக்கு பன்னெண்டாவது வீட்டை தசாநாதன் காமிச்சினா அது சரியிருக்காது. அநேகமாக இவர் இண்டஸ்ட்ரி லைனில் ஒர்க் பண்ணுற நபராக இருந்தால் இவர் தொழில் அமைப்பு சிறப்பாக இருக்கார். அடுத்து வரக்கூடிய புத்தி ரெண்டாவது வீட்டை காமிக்கும் போது தொழில் நல்லாயிருக்கும். திரு மாப்போ ராஜகோபால் பொள்ளாச்சி வினாக்கள், ஒரு ஜாதகரின் தாய்மாமன் மூலம் அந்த ஜாதகருக்கு நன்மை தீமைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டா? பில்லி சூனியம் பற்றிய தங்கள் கருத்துக்கள், பரிகாரம் என்ற சொல்லுக்கு சரியான விளக்கம் கூறுங்கள், எந்திரம் தகடு சக்கரம் நவரத்ன கற்கள் பற்றி சுருக்கமாக எல்லாம் சுருக்கமாக சொல்ல சொல்லிட்டு நாலு கேள்வி கேட்டிருக்கிறார். தாய்மாமன் மூலம் உங்களுக்கு வருமானம், தாய்மாமன் அம்மாவுக்கு அண்ணனா தம்பியான்னு பாவனா, அம்மாவுடைய அண்ணங்கிறது ரெண்டாவது வீடு, தம்பிங்கிறது ஆறாவது வீடு. பொதுவாகவே ஆறாவது வீடு தான் நம்ம தாய்மாமன் சொல்லுவோம் ஜென்ரலாக, ஆனால் அண்ணனாக இருந்தால் ரெண்டாவது வீடாகவும் தம்பியாக இருந்தால் ஆறாவது வீடாக சொல்லிடலாம். ஆறாவது வீடு வந்து ரெண்டு நாலு ஆறு பத்து அப்படின் போது தாய்மாமன் மூலமாக கமர்ஷியல் ரீதியான பெனிஃபிட் இருக்கும். ஒன்று மூணு ஏழு பன்னெண்டுன்னு காமிக்கும் போது ஒருவருக்கு ஒருவர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க. எட்டு பன்னெண்டு காமிக்கூடாது. அதேமாதிரி தாய்மாமனுக்கு உண்டான கிரகம் என்பது புதன், புதன் வந்து எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளாமல் இருந்தால் நல்லது. அடுத்து பில்லி சூனியம் பற்றி தங்கள் கருத்துக்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சார், பில்லி சூனியம் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, வைக்கிறவங்க உலகத்தில் யாருமே இல்லை. யாருக்குன்னா புரியுதா பாருங்க சார், புள்ளி பில்லி சூனியம் எடுக்கிறதுக்கு யாருக்குன்னா வேணும்னா சொல்லுங்க, நிறைய பேர் காட்டுறேன். தினத்தந்தியோ அல்லது தினம தினகரனோ பார்த்தீங்கன்னா பில்லி சூனியம் எடுக்கப்படும். எவனா ஒருத்த பில்லி சூனியம் வைக்கப்படும் விளம்பரம் கொடுக்குறேன் பாருங்க. அப்போ வைக்கிறது அவன், ஆகையினால பில்லி சூன்யம் கிடையாதுங்கிறது ஐயாவுடைய கருத்து. அதாவது என்னன்னா வச்சாதான் சார் எடுக்க முடியும். பில்லி சூன்யம் வைக்கிறதுக்கு ஆள் இல்லாத போது எடுக்கிறதுக்கு ஏன் இருக்கானுங்க இவனுங்க? அதனால அதை விட விடுங்க ஆக்சுவலா, அது அவங்கவுங்களுடைய இது, நம்ம எதுவும் சொல்ல வரல. அடுத்து மன பாதிப்புகள், அதாவது ஏமாறுற இருக்கிற வரைக்கும் ஏமாந்தவனுக்கு கெட்ட காலம்தான். அடுத்து பரிகாரம் என்ற சொல்லுக்கு சரியான பரிகாரம் வந்து நான் முழுக்க முழுக்க இல்லை நான் சொல்ல வரல, அந்தந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி, அதாவது நம்ம விதி மதி கதி அப்படிங்கிற வகையில் விதிங்கிறது இல்லை அப்படின்னா அது தசாபுத்திகள் நல்லா இருந்தால் ஓரளவுக்கு கை கூடும், ஆனால் விதியும் சரியில்லை மதியும் சரியில்லை அப்படின்னா முடியாது. அதாவது விதிங்கிறது ஒரு முரட்டுத்தனமான ஒரு குதிரை சார் ஆகலாம், தசாபுத்திங்கிறது ஒரு சாதாரண நபர் அதை மேலே உட்காந்து அந்த முரட்டுத்தனமான குதிரையில ரொம்ப தூரம் சமாளி செய்ய முடியாது. ஏன்னா கொஞ்சம் ஏமாந்தோட அதை தட்டி விட்டுறாது. அதாவது விதிங்கிறது ஒரு பெரிய ஏரி, ஏரியோட ஒரு ஏரின்னு வச்சுக்கோங்க, அந்த ஏரியோட கரை அப்படிங்கிறது நீங்கள் தசாபுத்தின்னு வச்சுக்கோங்க, அந்த ஏரியில் நிறைய தண்ணி இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த தண்ணி எப்படியாவது வெளியே வர்றதுக்கு போராடிக்கிட்டே இருக்கும், ஒரு சின்ன ஓட்டம் வந்துச்சுன்னா அந்த கரை அவ்வளோ உடைஞ்சி போயிடும். அதாவது விதிங்கிறது ஒரு பெரிய ஒரு மாவு உருண்டன் மாதிரி வச்சிங்க, அது ஒரு அது மேலே ஒரு உளி மாதிரி ஒரு பொருளை வைக்கும் போது அது புல புலன்னு மொத்தம் போயிடும். இதே நல்லா இருக்கிற உளி அப்படின்னா, நல்லா இருக்கிற கொடுப்பனைங்கிறது ஒரு பாறை மாதிரி, ஒரு பாறையில் நீங்கள் வந்து ஒரு உளியை வச்சு அடிக்க அடிக்க அது புள்ளி மட்டும்தான் விடும். அதாவது இங்கே விதி நல்லா இருக்கும்போது அது அமைப்பு வேறு, அதுக்கு தசாபதிகள் சரியாக இருக்கும்போது நீங்கள் பரிகாரங்கள் இதெல்லாம் பண்ணலாம். ஆனால் பொதுவாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரிகாரங்கள் அப்படின்றது அகம் சார்ந்த விஷயத்துக்கு அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். குழந்தை பிறகு இல்லையா கோயிலுக்கு போவாங்க, குழந்தை பிறகுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை கிடைக்கலையா கோயிலுக்கு போவாங்க, வேலை கிடைக்காது.
ஏன் அப்படின்னா எப்போதுமே அகம் சார்ந்த விஷயங்கள்ல, அதாவது குழந்தை பிறப்பு அப்படிங்கிற விஷயத்த நடக்காம குழந்தை பிறப்பு வராமல் இருக்கிறதுக்கு சில காரண காரியங்களை நீங்க போட்டீங்கன்னா அது வந்து மனம் சார்ந்த விஷயம். ஒரு படபடப்பு டென்ஷன் இருக்கும் போது குழந்தை பிறக்கக்கூடிய அணுக்கள் உடம்புல வந்து கம்மியாகும். இதுக்கு கோயில் ஒரு ஆத்மாத்மான நிகழ்ச்சிகள்ல அவங்க ஈடுபடும் போது ஆட்டோமேட்டிக்கா உடம்புல இருக்கிற விஷயங்கள் நல்ல அணுக்கள் வந்து உற்பத்தி ஆகுங்கிறது ஜென்ரல் கான்செப்ட். அது இல்லாமல் கோயிலுங்கிற அந்த பாவம் ஐந்தாவது வீடு, அதனால கோயில் குளங்கள் இந்த மாதிரி அகம் சார்ந்த விஷயத்துக்கு நம்ம இறை வழிபாடு அப்படிங்கிறது பலனடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனால் புறம் சார்ந்த விஷயத்துக்கு பலனடிக்காது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு கோயில் அர்ச்சகர், 30 வருஷமா அவர் கோயிலுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காரு. அவர் தட்டில் என்னைக்குமே 20 ரூபாய்க்கு மேலே விழாது ஒரு நாளைக்கு. 20 பேர்னா 25 பேர் தான் வருவாங்க. ஆளுக்கு 1 ரூபா 1 ரூபா போட்டு போவாங்க. ஆனால் பணம் போடுறவங்களும் அந்த 1 ரூபா கொடுக்குறோன்னு சொன்னால் என்னன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி என் பையனுக்கு சீட்டு கிடைச்சிச்சிங்க மெடிக்கல் சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு 1 ரூபா வச்சுட்டு போவான். கோயில் இருக்கிற அந்த அர்ச்சகருக்கே அருள் வழங்காத அந்த கடவுள் என்னைக்கோ ஒரு நாள் வந்துட்டு போறவனுக்கு கொடுத்துட்டாரா அப்படின்லாம் இல்லை. அதாவது இறைவன் என்பவன் அகம் சார்ந்த விஷயத்துக்கு, அதாவது குழந்தை பிறப்பு, உடல் ஆரோக்கியம், இந்த மாதிரி விஷயத்துக்கு தெய்வ வழிபாடுகள்னா நமக்கு நிச்சயம் பலனளிக்கும். ஆனா பொருள் சார்ந்த விஷயத்துக்கு எனக்கு பணம் வேணும் அப்படின்னு கேட்டா கடவுள் கொடுக்க மாட்டார். அந்த பொருள் சார்ந்த விஷயத்துக்கு கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்காது. அதனால பரிகாரம் என்பது எந்த விஷயத்துக்கு பயன்படுத்தினா அப்படின்னா, அகம் சார்ந்த விஷயத்துக்கு பரிகாரம் பயன்படுத்தினா அதுல பலிதனம் ஆவதற்கு ஓரளவுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அது அறிவியல் ரீதியா வாய்ப்பு அடிச்சு சொல்ல முடியாது. அது உணர்வு சார்ந்த விஷயம்ன்றதால உணர்வு சார்ந்த விஷயத்துக்கு நீங்க பரிகாரம் பண்ணீங்கன்னா அதுல சக்சஸ் ஆகலாம். அடுத்து யந்திரம், தகடு, சக்கரம், நவரத்ன கற்கள், இது அந்தந்த யந்திரங்கள் சில வைப்ரேஷன் தரன்றாங்க. அதை பத்தி நான் ரொம்ப கருத்து சொல்ல விரும்பல. சக்கரம், நவரத்ன கற்கள், ஒவ்வொரு கற்களுக்கும் சில பவர் இருக்குன்னு சொல்றாங்க. அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது ஒரு விளைவு வரலாம். அது நம்ம ஜாதகத்தில் என்ன கிரகம் நல்லா இருக்கும், அதாவது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுடைய வித்தியாசத்தை பொறுத்து. அதாவது ஒருத்தருக்கு பசி எடுக்குது, ஒரு ஒரு இட்லி 300 ரூபான்னு ஒரு 5-star ஹோட்டல் இருக்கு, 300 ரூபா கொடுத்த அவரால் சாப்பிட முடியாது. அந்த பசியை தாங்கிட்டு அவர் வீட்டில் போய் சாப்பிடலாம். ஆனால் பெரிய பணக்காரனுக்கு அந்த 300 ரூபாங்கிறது பெரிய விஷயம் இல்லை, அவன் போய் சாப்பிடலாம். அதே மாதிரி நம்முடைய ஒரு பெரிய பெரிய பொருளாதார நிலை, நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி கல்லோ இந்த மாதிரி விஷயத்தில் அணியத்தில் எனக்கு கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் நிலத்தை விற்று கடன் வாங்கி இந்த மாதிரி விஷயத்தை பண்ணுறதுங்கிறது அது கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியாததான் இருக்கு. இறைவனே என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நிறைய விஷயத்துக்கு பொருளை அதிகமாக தானம் பண்ணுறவங்கள விட மனமுருகி தியானம் பண்ணுறவங்க தான் இறைவனுடைய அருள் நிறைய நேரத்தில் கிடைக்குது. அதனால வந்து இந்த பரிகாரம்ங்கிறது எந்திரம் தகடுங்கிறது அந்தந்த மனிதர்களுடைய உணர்வு சார்ந்த விஷயங்கள். இதுக்காக வந்து ரொம்ப மெனக்கட வேண்டியதில்லை. மாநாட்டிற்கு தலைமையேற்று நடத்தி கொடுக்கும் திரு ஜோதிட நல்லாசிரியர் திரு ஏ தேவராஜ் ஐயா அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக நன்றி கூறிக்கொள்கிறோம். அடுத்ததாக மதிய உணவு வழங்கிய பேராசிரியர் டாக்டர் ஏ ஆர் காசிலிங்கம் PhD ஐயா, பிரபல இயற்பியல் துறை பேராசிரியர் ஐயா அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாநாட்டிற்கு வாழ்த்துறை வழங்கிய ஜோதிஷ ஆச்சாரியா திரு VK சுவாமி கோயம்புத்தூர் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக மதிய உணவு அளித்த ரமா கேட்டரிங் சர்வீஸ் அவர்களுக்கு நன்றி. இந்த மாநாட்டிற்கு சிறப்பாக ஒளி அமைத்த திரு பாஸ்கரன் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக வீடியோ ஸ்டில்ஸ் போட்டோ எடுத்துக்கொண்டிருக்கும் ஆதித்யன் ஸ்டில்ஸ் காஞ்சிபுரம் மிக்க நன்றி.